வந்தாச்சு ஆடி. நம்ம வெலவன் ஸ்டோர்ஸ்ல தொடங்கியாச்சு அட்டகாசமான ஆடி தள்ளுபடி விற்பனை. இப்போது 50% வரை தள்ளுபடி. இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? உடனே வெலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க, ஆஃபர்ல தரமான ஆடைகளை அள்ளிட்டு போங்க. டைரக்டர் எங்க இருக்காரு? இந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன்னா ப்ரொடியூசர் சொல்லி எனக்கு ஒரு செக் அனுப்பு. நடிச்சிருக்கனா இல்லையா சொல்லு. நடிச்சிருக்கனா இல்லையா? நடிச்சு நடிக்காத மாதிரி இல்லடா, நடிச்சிருக்கேன்ல. ஆமா சார். ஒரு செக் அனுப்பு, 1 crore rupees அனுப்ப சொல்லு. அது வேற பொறுக்கின்னு வேற டைலாக் வேற. ஒரு இயக்குனருக்கு யாரையும் விமர்சித்து யாரையும் நகைச்சுவை கதாபாத்திரமாக்கி சினிமாவில் காட்டுறதுக்கு முழுக்க முழுக்க உரிமை இருக்குது. என்னை நீ மொட்டை குண்டியாகவே காட்டு, உனக்கு வந்து நான் வாழ்த்துறேன். ஆனால் தமிழ் சினிமாவில் யாராவது ஒரு பேர் ஒன்று சொல்லிடுவாங்க, நிறைய நான் பார்த்துருக்கேன். தெரியாதனமாக எழுதும் போது பேர் வச்சுருவாங்க, யாராவது பேர். அது யாராவது ஒரு முக்கியமான ப்ராப்ளமாக இருக்கும், அது கேஸ் போடுவாங்க டேரக்டர் மேலே. அது ரொம்ப அப்படி எந்த டேரக்டரையும் அப்படி நினச்சி ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணணும்னு யாரும் பண்ணுறதில்ல. பேர் சினிமாவில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி காலையில் நான் வந்து என்னுடைய கிளைமேக்ஸை எழுதி முடிச்சுட்டு வரும்போது ஒரு கேரக்டர் என்ன கேரக்டர் அந்த பேர் அப்படின்னு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் யோசிச்சு கடைசியில் யுவராஜன்னு பேர் வச்சேன். ஆக்சுவலாக இளையராஜன் பேர் வந்துச்சு, வச்சா போச்சு கேஸ் போயிடும். எங்கள் அப்பா தான் அவர், இப்படினாலும் கேஸ் போட்டுருவாரு. அதனால் வந்து உனக்கு நான் என் சைட்லேருந்து யாராவது அசிஸ்டண்ட் யாராவது என்னை எப்படி வேணால் காட்டுங்க, எவ்வளோ மோசமாக காட்டுங்க, மோசமான ஆள் தான் வர. அதனால் வந்து உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு டைரக்டருக்கு இந்த சுதந்திரம் நம்ம சினிமாக்காரங்க எல்லாரும் சமூகத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இதன் மூலியமாக. ஆக்சுவலாக ஜிவி பிரகாஷ் நல்லா ஐஸ் சாப்பிட்டார், நல்லா ஊக்கு குத்துனாரு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது எப்படி இந்த ஹீரோஸ் மட்டும்தான் அதெல்லாம் கிடைக்குது, நம்மளுக்குலாம் கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சிடும்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக, கொஞ்சம் உடம்புலாம் கம்மி பண்ணுறேன். நம்மளும் ஐஸ் லெவல் வேணாம், ஊக்கு லெவல் வேணாம், வேறு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். வெரி ஸ்வீட் பாய் ஜிவி. நான் ஒரு 3 நாள் தம்பியோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஃபஸ்ட்டு ஜிவியை வந்து வசந்த் பாலன் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணார் நம்ம 4 Frames தியேட்டரில். எனக்கு தெரியாது அப்போ. அப்போ இந்த பையன்தான் அப்படின்னு எதை சொல்லிட்டார். நான் உடனே முதுகில் ஒரு அடி போட்டேன் ஜிவிக்கு. என்னடா எப்படி இருக்க அப்படின்ட்டு, என்ன காதலே விழுகலை. அப்புறம் ஜிவி முதுகை பிடிச்சிட்டு போயிட்டு அப்புறம் கொண்டாங்கழிச்சு வந்து, சார் இந்த பையனா சார் என் படத்தில் மியூசிக் அப்படின்னார். ஆக்சுவலாக ஸோ அப்படி தான் எங்களுடைய நட்பு ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் ஒரு படம் நடித்தேன், ரொம்ப ஸ்வீட் பாய், ஃபேமிலியிலேயே சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி. ஒரு மியூசிக் டைரக்டருக்கு எப்படியோ நிறைய மியூசிக் டைரக்டருக்கு இன்றைக்கி வந்து படத்தில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், ஒரு ஸ்டேஜில் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. ரொம்ப ஒரு பெக்குலியரான ஒரு ஆசையாக நான் பார்க்குறேன். ஆனால் அதில் வந்து முழுதாக அவர்களை அர்ப்பணித்து அந்த கதாபாத்திரத்துக்கு அவங்க ஜஸ்டிஸ் செய்யும்போது அது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஜிவி கண்டினியூஸாக அந்த குழந்தை நடிச்சுக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட தவிர்க்க முடியாத ஒரு நடிகனாக அவர் மாறிவிட்டார். அதுக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷம். அப்புறம் எல்லாத்தையுமே ஸ்வீட்டாகவே பேசுகிறான் அந்த பையன், ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லாத்தையுமே ஸ்வீட், எல்லாத்தையுமே ஸ்வீட்டு. அவருடைய மனைவி என் படத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, அதுவும் நான் அந்த இடத்துல சொல்ல ஆசைப்பட்றேன். எக்ஸ்ட்ரானரி ஒரு சாங்ஸ். அப்புறம் இந்த படம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி இருக்க ஜெனரேஷன் வந்து இந்த மல்டி யூனிவர்ஸ்னு சொல்கிறாங்க, பட் ஐ டோன்ட் பிலீவ் தட். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனை வந்து தமிழ் சினிமா உலகில் அதை வந்து வெற்றிகரமாக பண்ண முடியும் அப்படின்றதுக்கு வந்து எவ்வளவு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமானது சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ணுறது வந்து. உலகத்தில் சயின்ஸ் ஃபிக்ஷன் அதாவது ஹாலிவுட்டில் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. ஹாலிவுட்க்கு வந்து வேறு விதமான பார்வையாளர்கள் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. பட் ஆனால் தமிழ் சினிமாவில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனை வந்து ஒரு லவ் ஸ்டோரிக்குள்ளே கொண்டாடுறது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு இது. என்னென்னா எனக்கு நான் இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகச்சு, என்னால் இப்படி ஒரு கான்செப்டை வந்து திங்க் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக விக்னேஷ்க்கு ஒரு பெரிய கிளாப் கொடுப்போம். அந்த கான்ஃபிடென்ட்டுக்காக அந்த கதையை சொல்லி ஒரு கதை எங்கே வெற்றி பெறுனா, ஒரு கதையை ரொம்ப சிம்பிளான ஒரு மனிதன்கிட்ட போயிட்டு சொல்லும்போது அந்த மனிதன்
இந்த படத்தை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்பான்னு கேட்பாங்களே, அப்படி தான் இந்த ப்ரொடியூசரும் கேட்டுப்பாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ அது சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்கட்டும் அல்லது வந்து என்னவாக இருக்கட்டும், அது வந்து அந்த அந்த முதல் கேட்குறாங்கல்ல அந்த ப்ரொடியூசர், அவங்க கேட்கும்போது இந்த படத்தை நானே பண்ணுறேன்ப்பா அப்படின்னா, அந்த சயின்ஸ் ஃபிக்ஷனை வந்து கன்வின்ஸ் பண்ண ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ரைட்டிங்காக தான் சொல்லுவேன். ஸோ விக்னேஷ், ஐ திங்க் யூ ஆர் உங்கள் படம்லாம் பார்க்கலங்க, மன்னிச்சுங்க, அதுக்கும் திட்டுவாங்க ஆக்சுவலாக கீழே, நான் எந்த படமும் பார்க்குறதில்ல. ஒரு வருஷம் ஆயிடுது ஒரு ஸ்கிரிப்டை எழுதி, 8 மாதமாக எழுதிக்கிட்டே இருக்கேன் ஆக்சுவலாக எழுதி, அதுக்கப்புறம் வந்து இனிமேல் அதை திரும்பி ரீரைட் பண்ணி இன்னும் ஒரு 2 மாதம் அந்த ப்ராசஸ். ஸோ அதனால தான் பார்க்க முடியல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் ஜஸ்டின் பிரபாகர் மியூசிக் வந்து 2 பாட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு என்னமோ நிழல்கள் படத்தில் பாடல்கள் கேட்டபோது முதல் தடவை நான் கேட்கும்போது ரொம்ப ஒரு ஏகாந்தமாக இருந்துச்சு, அது மாதிரி ஏகாந்தமாக இருந்துச்சு அந்த பாட்டு, ரொம்ப பியூட்டிஃபுல் ஜஸ்டின். ரொம்ப வேறு என்ன பேசுகிறது, வேறு ரொம்ப டயர்டாக வர இருக்குது, அதனால் பேச முடில, கான்ட்ரவர்சி எதுவும் பேச முடில. அப்புறம் திரும்பி திரும்பி நான் வந்து இந்த பொறுக்கி அப்படின்னு சொல்கிறத வந்து அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அவனும் எப்போயாவது மிஸ்கினை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, விஷால் என்ன பண்ணுறான், நான் துரோகத்தை மறக்கவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். என்ன துரோகம்னு தெரில, அது என்னத்தை பண்ணுன்னு எனக்கு தெரில. அவன் அப்படி இல்லை, அவன் ரொம்ப எனக்கு இதயத்துக்கு நெருக்கமானவன். சண்டை போட்டுக்கிட்டோம், சண்டை எப்படி சண்டை போடாமல் எப்படிங்க வாழ்க்க முடியும், அது மாதிரி ஒரு நல்ல நட்பு அது. ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப நேச்சோம், திடீர்னு சண்டை போட்டுக்கிட்டோம். நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அவன் என்னை மிஸ் பண்ண மாட்டான்னு தெரியும். எனக்கு கொஞ்சம் ஈகோ ஜாஸ்தி அவனுக்கு, எனக்கு கொஞ்சம் ஈகோ நிறைய இருக்கு, ஆனால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிப்பேன், அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துலான்னு நான் கேட்குறேன். அது வந்து ஒரு கோபத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, அது வந்து எல்லாருமே அதை வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஒரு ட்ரோப் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ திங்க் ஹி இஸ் நாட் லைக் தட், ஹி இஸ் வெரி ஸ்வீட் மேன், விஷால் இஸ் எ வெரி ஸ்வீட் பாய். அவன் என் கூட ஒர்க் பண்ணாட்டினாலும் ஏதோ ஒரு இடத்துல இருந்தால் அவன் படங்கள் வின் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆக்சுவலாக உடனே டமால்னு எழுதிடுவாங்க, விஷாலுக்கு அதை ஐஸ் வைக்கிறேன்னு, விஷால் இனிமேல் சத்தியமாக படமே பண்ண மாட்டேன், அதெல்லாம் போய் நின்று கெஞ்சிறது இந்த மயிரெலாம் பண்ணவே மாட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப சின்சியராக, த டைம் விச் வி போத் ஒர்க் டுகெதர் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி, வெரி லவ்வபிள், இஸ் அ குட் ஹியூமன் பீங். அதனால் சொல்லாங்க இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும், அந்த ஃபீல்லாம் தெரியுது, ஏன்னா அந்த ப்ரொடியூசர் பேசும்போதே தெரியுது. எல்லோரும் வந்து வாழ்த்துனாங்க, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக கம்பேர் பண்ணாங்க. இப்போ கிட்டத்தட்ட எல்லா படத்துக்கும் நீ கம்பேர் பண்ணுறியா இல்லை எப்படி? இந்த தாடியை என்ன பண்ணுறது, நெருப்பு வச்சு கொளுத்திடலாமா? உன் தாடிடா, அந்த நெருப்பு வச்சு கொளுத்திடலாமா? தாடின்னு சொல்லி கீழே குஞ்சா பின்னால் ஒரு குடிமை வர இருக்கு. எல்லாருக்கும் நன்றி இந்த படத்துக்கு. அதாவது எனக்கு சாய் அப்படின்ற ஒருத்தர் புதுசாக பழக்கமானார் சோனியிலேருந்து, அவரை என்னை கூப்பிட்டார், சார் நீங்கள் வரணும் அப்படின்னா. நான் எந்த படம் இருந்தாலும் என் வேலையை எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த படத்துக்கு மிக ஏதாவது வந்துடுறேன், ஏதாவது ஏதோ ஒரு முகத்தை காட்டும் போது அந்த படம் வந்து எப்படியோ சேருது அப்படின்றது. இந்த படத்துக்காக இந்த மாலையில் இத்தனை மணிக்கு எல்லோரும் வந்ததுக்கு நான் எல்லோருமே நான் ரொம்ப சந்தோஷமாக அவங்களெல்லாம் வாழ்த்துறேன், நன்றி சொல்கிறேன். இந்த மாதிரி விக்னேஷ், இந்த மாதிரி வித்தியாசமான படங்கள் நிறையா வரணும், வின் பண்ணணும். இந்த மாதிரி இளைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக்கிறேன். போதும்னு நினைக்கிறேன், எனக்கே போர் அடிக்குது. நன்றி.